தானாகாரன் படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரி வித்தியாசமான கதைகளும் தமிழ் சினிமா போலீஸ் ஸ்டோரிகளை எக்கச்சக்கமா பாத்திருக்கு. இந்த படம் போலீஸ் ஆகிறதுக்காக நடக்கிற ஸ்டோரி. விக்ரம் பிரபு என்னதான் சிவாஜி ஃபேமிலியில வந்திருந்தாலும் வெற்றிக்காண்டி போராடிட்டு இருக்க ஒரு ஹீரோ தான். இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும், சிறப்பா நடிச்சிருக்காரு. விக்ரம் பிரபு அவரோட நண்பர்கள் எல்லாம் கிராமத்துல இருந்து எக்ஸாம்ல பாஸ் ஆகி ட்ரைனிங் காண்டி வராங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். அறிவுன்னு பேருக்கு ஏத்த மாதிரி விக்ரம் பிரபு இன்டெலிஜென்டாவும் இருக்காரு, தைரியமான ஆளாவும் இருக்காரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ஆபீசரா இருக்கிற லால் மதுசூனன் ராவ் எல்லாருமே அங்க ட்ரைனிங் எடுக்கிறவங்களை டார்ச்சர் பண்றாங்க. பரேடுன்ற பேர்ல விக்ரம் பிரபு எதிர்த்து கேள்வி கேட்கறதுனாலயும் அதிகமா பனிஷ் பண்றாங்க. அந்த பனிஷ்மெண்ட்ல விக்ரம் பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபுவை எப்படியும் போலீஸ் ஆகக்கூடாதுன்னு இந்த ரெண்டு பேரும் முடிவு கட்டி டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தானாகாரன் படத்தோட மீதி கதை. விக்ரம் பிரபு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி கதைகளை ஒரு தொடர்ந்து தேர்ந்தெடுத்து நடிக்கணும். உயர் அதிகாரிகள்கிட்ட எதிர்த்து பேசி பனிஷ்மெண்ட் வாங்குறது. மத்தவங்களுக்காண்டி ஃபீல் பண்றது, தைரியமா இருக்கிறது, கிளைமேக்ஸ்ல அந்த உயர் அதிகாரிகள்கிட்டயே போட்டி போட்டு ஜெயிக்கிறதுன்னு சிறப்பான நடிப்பு. ஹீரோயின் அஞ்சலி நாயர் பாக்குறதுக்கு ஆள் அழகா இருக்காங்க. படத்தை ஒரு 10 நிமிஷம் முடிக்கிறதுக்கு லேட் பண்றாங்க. அவ்வளவுதான் இயக்குனர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ரோலு. தன்னோட சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ படத்துல நிறைய பேர் காட்டியிருக்காங்க. லால், எம்எஸ் பாஸ்கர், மதுசூதனன், போஸ் வெங்கடன்னு சிறப்பான நடிப்பு அவங்ககிட்ட இருந்து. மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் பாடல்கள் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை அப்படின்னாலும் பிஜிஎம் படத்தோட கதைக்கு நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்குது. அறிமுக இயக்குனர் தமிழ். போலீஸ் துறையில் நடக்கிற ஊழல், அதனால் மக்கள் பாதிக்கப்படுறது, போலீஸ் துறையோட சிஸ்டம் எப்படி இருக்குது, போலீஸ் ஆகிறதுக்கே ட்ரைனிங் போகிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு வித்தியாசமான கதை எடுத்துட்டு அதுக்கும் வித்தியாசமாக ஒரு திரைக்கதை அமைச்சு நல்லாவே பண்ணியிருக்காரு. தப்ப தட்டி கேட்காம சாதாரண போலீஸ்காரனால இங்க போக முடியாதுங்க. கதைக்கேத்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கேத்த இயல்பான நடிப்பை வாங்கியிருக்காரு அறிமுக இயக்குனர் தமிழ். கிளைமேக்ஸ்ல பரேட்ல விக்ரம் பிரபு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரு தான் வின்னர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம அவர் தோல்வின்னு காட்டி இங்க உள்ள சிஸ்டம் அப்படிதான் இருக்கும், நீங்க தான் வந்து மாத்தணும் போலீஸ் ஐயே அப்படின்னு சொல்றதுதான் இயல்பா இருந்துச்சு. பேசுறவங்க வாய் பேசுறவங்க ஊரை பார்த்து ஓடிடுங்க. ஓவராலாக தானாகாரன் எப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான்.